பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த நாட்கள்ல பாத்துட்டு வரோம், நம் தேவனுக்கு எதிர்த்துல இருக்கிற பிள்ளைகளா இல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளான்னு சொல்லி. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சந்தோஷம்ன்றதே தொலைச்சிட்டு வாழ்ற எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. சந்தோஷத்தை தேடி, சமாதானத்தை தேடி, நிம்மதியை தேடி மனுஷ உலகம் முழுவதையும் அலைறான். ஆனா அவன் எதிர்பார்க்கிற சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு சில நேரத்துல கஷ்டப்படுறவங்க நினைச்சுக்கிறாங்க, நம்ம எல்லா கடன் தீர்ந்து நம்ம நல்லா இருந்தா சந்தோஷம் வரும்னு சொல்லி, இல்ல நான் ஐஸ்வர்யவானா இருந்தா சந்தோஷம் வரும்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் நிறைவு கிடையாது. உலகத்துல அநேக குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு அநேக குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ள கடந்து செல்லுது. அநேக பிள்ளைகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க தேடுற நிம்மதி, அவங்க தேடுற சந்தோஷம், அவங்க தேடுற அந்த நிறைவு எந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இன்றைக்கு நம்ம வேதத்துல பாக்குறோம், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மனுஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அவர் யாருன்னு சொன்னா, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்க? உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, உலகம் கொடுக்கிற நிம்மதி அல்ல, உலகத்தின் மனுஷர்கள் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. அது நிமிஷ மாத்திரத்துல இருக்கும். நம்ம இடத்துல பணம் இருந்தா இருக்கும், நம்ம இடத்துல ஒரு உயர்வு இருந்தா இருக்கும், நம்ம இடத்துல எல்லாம் கடந்து போயிட்டா அந்த சந்தோஷமும் கடந்து போயிடும். அந்த சந்தோஷம் அல்ல. எது இருந்தாலும் எது இல்லைனாலும் இந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வெளியேற பெற்ற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யாரெல்லாம் பெற்றுக்கினாங்க, எந்த நிலையில அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கினாங்க, அந்த சந்தோஷம் எப்படி அவங்களுக்குள்ள வேலை செய்யுதுன்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களை பார்க்கல. இன்னைக்கு கூட ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு சொன்னா எப்பொழுதுமே, அவர் திரும்ப சொல்றாரு, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் என்று. அப்போ இந்த உலகத்துல எந்த மனுஷனோ, எந்த ஒரு உயர்வோ, எந்த ஒரு ஆஸ்தியோ, எந்த ஒரு பெரிய ஒரு படிப்போ பட்டமோ எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஒருவரால கொடுக்க முடியும்னு சொன்னா அதை நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உலகத்துல அவதிப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த சந்தோஷம் வேணுங்க, இந்த நிம்மதி வேணுங்க. இந்த நிம்மதி, இந்த சந்தோஷத்தை தேடி நம்ம எங்கேயோ அலைய வேண்டியது இல்லை. நாம் இருக்கிற இடத்துல முழங்கார் படிட்டு அவரை நோக்கி நம்ம பார்த்தா போதும், இந்த நிறைவான சந்தோஷம் நமக்குள்ள வாசம் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்த சந்தோஷத்துக்குள்ள நான் நடக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுங்க. கடைசி காலத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உண்மை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, அப்பா இந்த நாளுக்கு நேரத்திற்கா ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்கா ஸ்தோத்திரப்பா. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையில சந்தோஷத்தை பெரும்படி கிருபை செய். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.